அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. சென்னைக்கு நாளை மறுதினம் தொடங்கக்கூடிய மழை 2 days. இந்த அறிவிப்பு ரெட் அலர்ட்னு சொல்றாங்க சார், நீங்களும் அதுக்கு ரெட் அலர்ட், சென்னைக்கு ரெட் அலர்ட்னே சொல்லுவீங்களா 18-ஆம் தேதி? எஸ் எஸ், என்ன அதாவதுனா ஒரு 25 சென்டிமீட்டர் என்பது ஒரு நாளை மறுதினம் தொடங்கக்கூடிய மழை தொடர் மழையா இருக்கும். தூரல், சாரல், லேசான மழை, மிதமான மழை என்று மாறி பொழிந்து கொண்டே இருக்கும். அதிக மழையை கொடுக்கக்கூடிய மாவட்டம் ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேல 30 சென்டிமீட்டருடைய எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம்னு பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும், திருவள்ளூருக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும், திருவண்ணாமலையோட வடக்கு பகுதிக்கும், டெல்டா மாவட்டங்களாம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு கன மிக கன மழையை. எத்தனை நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை தொடரும் சார்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வார காலமாகவே நல்ல மழை பெய்து வருகிறது. பரவலான இந்த மழையானது சென்னை போன்ற மாநகரங்கள்ல வந்து ஒரு பெருமழையாக பெய்து வெள்ளக்காடாகியது. அதற்கு பிறகு அந்த மழை நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்து தற்பொழுது இயல்பு வாழ்க்கை திரும்பி கொண்டிருக்கிற இந்த வேளையில் மீண்டும் ஒரு மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் பெய்யக்கூடும் என்றெல்லாம் இன்றைக்கு காலை சென்னை வானிலை மையம் வந்து ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 10 மாவட்டங்கள்ல அடுத்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து ஒரு கனமழை, அதிகனமழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவாக இருக்க போகிறது? அது மட்டுமல்லாது அரபிக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதே போல வங்கக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது என்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு மழைப்பொழிவை கொடுக்குமா உள்ளிட்ட பல தரவுகளை தனியார் மாநில மைய இயக்குனர் திரு செல்வகுமார் இருக்கிறார், அவரிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு செல்வகுமார். காலையில சென்னை வானிலை மையம் நேற்றுல இருந்தே அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து 17-18 பெரிய மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே கடந்த பேட்டியில நீங்க எங்கிட்டயே சொல்லியிருக்கீங்க. அதுவும் 18-ஆம் தேதி சென்னைக்கு ரெட் அலர்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு 10 மாவட்டத்துக்கு வந்து கனமழை, அதிகனமழை இன்றிலிருந்தே கூட சொல்றாங்க. இன்று, நாளை, நாளை மறுநாள், அடுத்த 5 நாட்கள்ன்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி, வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி, ரெண்டு அந்த பெரும் கடலிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? மீண்டும் ஒரு பெருமழையை சந்திக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையும் இருக்கிறதா? அதாவது இன்றிலிருந்து மழைப்பொழிவு தொடங்கும் என்பதுல ஒரு சிறு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கே தெரியாதது, மொத்தமாகவே சற்று முன் ஏற்பட்ட மாறுதல் அது. அதாவது வங்கக்கடல்ல அந்தமான் கடற்பகுதியிலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கரையை நோக்கி வருகிறது. அது தற்பொழுது தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட மைய பகுதி, சரியாக தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் மையத்தில் இருக்கு இப்பொழுது இந்த நேரத்துல. அடுத்தபடியா கடந்த தீபாவளி என்று ஒரு காற்று சுழற்சி மண்டலமா மாறி அது அப்படியே அரபிக்கடலை வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அது அரபிக்கடலை வட்டமடித்து லட்சத்தீவு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருந்தது. கடந்த 11-ஆம் தேதி சென்னை அருகே கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து உள்ளே போய், அதாவது கிருஷ்ணகிரி, தெற்கு கர்நாடகா வழியெல்லாம் உள்ள போய் அரபிக்கடல்ல மங்களூர் அருகே இறங்கியது. இறங்கிய பொழுது அங்க லட்சத்தீவு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியும் தாழ்வு பகுதியும் வந்து இதோட இணைஞ்சு சற்று முன் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தீவிரமடைஞ்சிருக்கு. சற்று முன், அதாவது சரியாக ஒரு 3.5 மணிக்கு மேல்தான் இது ஒரு தீவிரத்தன்மையை காட்டியது. அது வரைக்கும் கொஞ்சம் நிசப்தமா தான் இருந்துச்சு. நீங்க சொல்ற இந்த பதிவு காலையில சென்னை வானிலை மையம் கொடுக்கும் போதே இந்த மாதிரி கிடையாது, அதற்கு பிறகு மாற்றம் இருக்குன்றீங்க? அதுக்கு பிறகு ஒரு மாற்றம், அதாவது கொடுக்கும் பொழுது எதிர்பார்த்ததுதான், ஆனால் காலையில கொடுக்கும் பொழுது வெப்பசலன மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து கிழக்கு கடற்கரையோரத்திற்கு, அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரியிலிருந்து சென்னைக்கும், கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும், சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும், மதுரை, தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்திற்கும் வர வேண்டிய மழை உருவாகி சரியாக அது திட்டமிட்டபடி மேற்கிலிருந்து திருமூர்த்தி மலை சுவாமி கோவில் மலைப்பகுதி, அதாவது திருமூர்த்தி பஞ்சலிங்கி அருவில சரியா ஒரு 2:30 மணிக்கு கனமழை, மேக வெடிப்பு மழை பொழிந்தது. சரியாக அங்க தொடங்கிய மழை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வந்து நெருங்கி விட்டது. வங்கக்கடலை நோக்கி வந்து கொண்டுதான் இருந்தது. திடீரென்று அரபிக்கடல் நிகழ்வு ஒரு 3.5 மணியை போல தீவிரம் எடுத்தது. ஒட்டஞ்சத்திரம் மற்றும் திருச்சி மாவட்டத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்த அந்த இடிமழை
திடீரென்று மீண்டும் மேற்கு நோக்கியே திரும்பி தற்பொழுது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களையும் நீலகிரி மாவட்டத்திலையும் கனமழையை கொடுத்து வருகிறது. இப்பொழுது கனமழைனா மிக கனமழை கூட பதிவாக வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள்ல. நாளை காலை அதோட மழைப்பொழிவு விபரம் வந்தோன்னு தான் கரெக்டா தெரியும். ஆனா தற்பொழுது ரேடார் படி பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வானிலை ஆய்வு நிலையம் எதிர்பார்த்ததை விட கூடுதல் மழை தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. தெற்கு கர்நாடகாவிலையும் பொழிந்து கொண்டிருக்கிறது. மற்றும் கோவா வரைக்குமே இந்த மழை பொழிவு கடுமையாக இருக்கிறது. சற்று முன் தொடங்கியது அது. நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பக்கம் கூட ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் மற்றும் அந்த கோபிச்செட்டிபாளையம் பன்னாரி சத்தியமங்கலம் தூக்குநாயக்கம்பாளையம் ஈரோடு மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோரத்திலும் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நிலைமையில. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரபிக்கடல் நோக்கி இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இந்த சென்னைக்கு எதிர்பார்க்கப்பட்ட மழை கொஞ்சம் கேள்விக்குறி. அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் வர வேண்டியது திடீரென்று மேற்கு நோக்கி திசை மாறி இருக்கிறது. ஆக நாளையிலிருந்து சென்னைக்கு மழை எதிர்பார்க்கலாம். நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது பகுதியானது அந்தமான் தமிழகத்துக்கு இடைப்பட்ட தற்போது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது மேற்கு நோக்கி நகர்ந்து நாளை நவம்பர் 17ஆம் தேதி இரவு தமிழக கரையை தொடும். அது வரைக்கும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவக்காற்று நுழையாது. அது வரைக்கும் புழுக்கமும் வெயிலும் தான் இருக்கும். நாளையும் இந்த வெப்பசலன மழை மேற்கு நோக்கியும் போகலாம் கிழக்கு நோக்கியும் போகலாம். ஏன்னா ரெண்டு நிகழ்வும் சம தீவிரத்தில் இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் நிகழ்வு கூட தொலைவில் போயிடும், கோவாவை தாண்டி மகாராஷ்டிரா கிட்ட போயிடும். ஆனால் வங்கக்கடல் நிகழ்வு தமிழக கரையை நெருங்கி வந்துடும்னால நாளைக்கு வெப்பசலன மழை தமிழகத்துக்கு கிடைக்கும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் நாளைக்கு. என்னுடைய நினைவு சரியா இருந்தா பெரும்பாலும் நமக்கு வங்கக்கடல்ல ஏதேனும் ஒரு புயலோ காற்றழுத்த தாழ்வோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ ஏற்பட்டால் தான் இங்க பெரிய மழையா இருந்திருக்குன்றது நான் பார்த்த வரைக்கும் கேட்ட வரையில சரிதானே. இந்த இதுல வந்து இந்த அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வுன்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? அரபிக்கடல் காற்றழுத்தம் வந்து தமிழகத்துக்கு பெரிய அதாவது தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளா மற்றும் தமிழக நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குல்ல அணைகள் நீர்பிடிப்பு பகுதி அதாவது வயநாடு குடகு இந்த பகுதிக்கும் இன்றைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதிக நீர் மழைப்பொழிவு கொடுத்து கர்நாடக அணைக்கு அதிக தண்ணீர் வந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளையும் நம்ம தமிழக கர்நாடக இடைப்பட்ட பகுதியிலையும் மழைப்பொழிவு கொடுத்து மேட்டூருக்கு தற்பொழுது 40,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அது நாளை ஒரு 75,000 கனஅடியாக உயர வாய்ப்பு இருக்கிறது. கூடுதலாக கூட வாய்ப்பு இருக்கிறது. நான் எப்பொழுதுமே ஒரு அளவாக தான் சொல்ல அச்சப்படுத்தாம கூடுதலாக கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கு நல்ல மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அணைகள்ல இருந்தும் அங்கு இருக்கக்கூடிய மழை பொழிவு வந்து பவானிசாகருக்கு நீர்வரத்தை கூட்ட வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு இரவு. மேலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோட மழை பொழிவு வந்து அமராவதி அணைக்கும் திருமூர்த்தி அணைக்கும் திருமூர்த்தியோட அருவி பஞ்சலிங்க அருவி இந்த பகுதிக்கெல்லாம் அதிக மழை பொழிவு வந்து திருமூர்த்திக்கு அதிக நீர்வரத்தை கொடுக்கும். அதே போல ஏற்கனவே ஆழியாறு பரம்பிக்குளம்லாம் நிரம்பி இருக்குது. அதே போல நம்முடைய சோழையாறெல்லாம் நிரம்பி இருக்குது, 5-6 முறை நிரம்பி இருக்குது. மீண்டும் ஒரு முறை நிரம்பி அங்கே உபரி நீர் திறக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே இன்றைக்கு ஒரு இரவு மட்டும் இந்த அதிக நீர்வரத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாளையிலிருந்து வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமாகி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வெப்பசலன மழையை ஈர்க்கும். நாளை நாளை மறுநாள் அடுத்த 5 நாட்கள் தொடர் மழை இருக்க வாய்ப்பு இருக்கா? நாளை நாளை மறுநாள் கனமழை மிக அதிக கனமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்கும் தமிழ்நாடு? அதாவது நாளை இரவு வரைக்கும் பெய்வது வெப்பசலன மழை. நிகழ்வானது வங்கக்கடல் இருக்கும், தரையை தொடாது, தரையை எட்டி பிடிக்காது. அதனால வங்கக்கடல் காற்றும் தமிழக தரைக்குள்ள நுழையாது, அரபிக்கடல் காற்றும் தமிழக தரைக்குள்ள நுழையாத காரணத்தினால தமிழகத்துக்குள்ள கடற்காற்று நுழையாத காரணத்தினால காற்று லேசாகி மேலெழுந்து மேலடுக்கில் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை கிழக்கு கடற்கரை வந்து நாளை இரவு கொடுக்கும். அது இடிமழையா இருக்கும். நாளை பெய்யக்கூடிய மழை இரவு மாலை இரவு தமிழகத்துல எல்லா மாவட்டங்களிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்லையும் நாளை இரவு பெய்யுற மழை இடிமழையா இருக்கும். அப்படியே நாளை இரவு நள்ளிரவுக்கு பின் அதாவது 18ஆம் தேதி 1 மணிக்கு பிறகு நள்ளிரவு அதிகாலையில அதாவது 1 மணி, 2 மணி, 3, 4 மணி அளவில் வங்கக்கடல் நிகழ்வு வந்து தமிழக கரையை மத்திய பகுதியில் தொடும். அதாவது நேரடியாக சென்னைக்கு போயிடாது. கடலூர் மற்றும் அந்த விழுப்புரம் மாவட்டங்கள் புதுச்சேரி பகுதியை ஒட்டி வரும். அப்போ என்ன ஆகும்னா தமிழகம் முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் இப்படிப்பட்ட உள் மாவட்டங்கள் மற்றும் திருச்சியோட வடக்கு பகுதி வரைக்குமே இன்னும் கொஞ்சம் உள்ள கூட. ஆனால் கனமழை என்பது 18ஆம் தேதி அதிகாலையில் வட மாவட்டங்களை விட இந்த மத்திய மாவட்டங்கள் அதாவது கடலோர மாவட்டங்களே
திருவள்ளூரிலிருந்து கடலூர் வரைக்கும் நல்ல மழையை கொடுக்கும் கடலோரத்தில். இந்த நிகழ்வு 18ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து சென்னை காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் திருவள்ளூருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலையோட வடக்கு பகுதிக்கும் கன மிக கனமழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கு 18ஆம் தேதி மதியத்திற்கு மேல. 18ஆம் தேதி இரவு 19ஆம் தேதி சென்னையை ஒட்டி வந்து சென்னையை விட திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும், திருவள்ளூர் மாவட்டம் வந்து திருத்தணி வரைக்கும், ராணிப்பேட்டை மாவட்டம் ஒட்டுமொத்த பகுதிக்கும், அதை விட ஆந்திராவோட அந்த சித்தூர் வரைக்கும், அதாவது நெல்லூர் திருப்பளை திருப்பதி திருமலா இந்த பகுதி வரைக்குமே கனமழையை கொடுத்து, அதாவது இப்ப வரக்கூடிய சிஸ்டம் வந்து அதிக மழையை கொடுக்கக்கூடிய மாவட்டம் ஒரு 25 சென்டிமீட்டருக்கு மேல 30 சென்டிமீட்டருடைய எதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி எண்ணூர் பழவேற்காடு மற்றும் ஆந்திர பகுதியில் பெய்யக்கூடிய மழை அந்த கொசத்தலை ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துறதுக்கு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்குன்னு சொல்வதை விட கொசத்தலை ஆற்றோட தண்ணீர் பெருக்கு எப்படின்னு உங்களை கடந்த முறை இருப்பதை நீங்கள் யூகித்து பார்த்தாலே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மழையை மீண்டும் ஒரு முறை கொடுக்க இருக்கிறது கொசத்தலை ஆற்று தண்ணீரும் திருவள்ளூர் மாவட்டம் மழை பொழிவும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த வெள்ளத்தை விட சற்று குறைவானவோ அல்லது அதற்கு சமமாகவோ, அதாவது என்ன, இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்தப்போ ஒரு 20 சென்டிமீட்டர் ஒரு இரவுலையும் அடுத்த நாள் பகல்ல ஒரு 10 சென்டிமீட்டரும் 30 சென்டிமீட்டர் பெய்தது அல்லவா, அந்த அளவுக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. ஒரு 25 சென்டிமீட்டர் குறைவாத மழை பொழிவு சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க யோகித்துக் கொண்டுதான், 25 சென்டிமீட்டர் என்பது ஏற்கனவே ஒரு முறை பெய்தது, முதல் சுற்று வெள்ளப்பெருக்கு, இரண்டாவது சுற்று வெள்ளப்பெருக்கு, இப்ப மூன்றாவது சுற்று வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு என்பதை விட போக்குவரத்தை பாதிக்கக்கூடிய சாலையில நீர் தேங்கும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கக்கூடிய ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய 25 சென்டிமீட்டர் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு 18, 19ஆம் தேதி இரண்டு நாளும். இந்த அறிவிப்பு ரெட் அலர்ட் சொல்றாங்களா சார், உங்க நீங்களும் அதுக்கு ரெட் அலர்ட், சென்னைக்கு ரெட் அலர்ட்னே சொல்லுவீங்களா 18ஆம் தேதி? எஸ் எஸ் என்ன அதாவதுன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் 25 சென்டிமீட்டர், அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம வந்து யாருமேலும் குறை சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் பில்டிங் வந்தாச்சு, பில்டிங் வந்தாச்சு, பில்டிங் மேல பெய்யற மழை வந்து எங்க வந்தாகும், நிச்சயமா சாலைக்கு தான் வந்தாகணும், தெருவுக்கு தான் வந்தாகணும். ஒவ்வொருத்தரும் மழை பொழிவு வந்து அவங்க வீட்டு மேல பெய்யறது எல்லாம் அவங்க தோட்டத்துக்குள்ள சேமிக்கிறது எல்லாம் அதையும் சிமெண்ட் தளமாக்கி அப்பார்ட்மெண்ட் ஆக்கி அங்க உள்ள போக முடியாத அளவுக்கு நேரா அது எல்லாம் சாலைக்கு வந்துருது. சாலைக்கு வந்தது என்ன ஆகுது, சுரங்கப்பாதைக்கு போகுது, பள்ளமெல்லாம் நிரம்புது. இப்படிப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறதுனால நிச்சயமா ஒரு 25 சென்டிமீட்டர் என்பது ஒரு ரெட் அலர்ட் தான், நிச்சயமா அது ரெட் அலர்ட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஏன்னா 25 சென்டிமீட்டர் என்பது சென்னைக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் இப்பொழுது நம்முடைய அந்த அமைப்பு இருக்கிறது, சென்னையோட அமைப்பு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நாளை காலையில இருந்து பொழியற மழையானது வெப்பசலன மழையா மட்டும்தான் இருக்குமா, இல்ல அதிக கனமழை இல்ல கனமழையா எங்கேயும் ஒரு மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்குமா நாளை கூட? எப்பொழுதுமே வெப்பசலன மழை என்பது மாலை இரவு நேரங்கள்ல தான் பெய்யும். இன்றைக்கும் காலையில நல்ல வெயில், அதற்கப்புறம் புழுக்கம் வெப்பம், அதனால காற்று லேசாக்கி மேலெடுந்தது, அந்த காற்றை குளிர்வித்து மாலை நேர கடற்காற்று தான் குளிர்விக்க வரும். ஆகவே இந்த வெப்பசலன மழை என்பது எப்பொழுதுமே மாலை இரவு நேரங்கள்லாம் பெய்யும். இப்போ மாலை இரவுல மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்து கொண்டிருக்கு, இது அதிகாலை வரை நீடிக்கும். நாளையும் மாலை இரவு நாளை மறுதுனா அதிகாலையில பெய்யக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்றா மாறிடும். நாளை மாலை இரவு மழை தமிழகத்துல டெய்லியே குறைந்தபட்சம் ஒரு நாள் கூட 10 சென்டிமீட்டர் இல்லாத மாவட்டமே இல்லை. டெய்லி மழை பொழிவு எடுத்தீங்கன்னா டாப் 10க்கு மேலதான் எல்லா நாளும் மழை பொழிவு இருக்கு. இன்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மழை பொழிவு அதிகமா இருக்கும். மேற்கு மாவட்டம் உள் மாவட்டத்துல ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மேல இன்றைக்கு மழை பொழிவு இருக்கும். நாளைக்கு கிழக்கு கடலோரத்துல ஒரு 15 சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் இந்த மழை பொழிவு வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே உள்ள வடகடலோர மாவட்டங்கள்லையும் வட உள் மாவட்டங்கள்லையும் இருக்கும். இது நாளை பெய்யக்கூடிய மழையை விட இது வந்து ஒரு மணி நேரம் தான் பெய்யும். வெப்பசலன மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மணி நேரம் பெய்துட்டு போயிடும், ஆன் அண்ட் ஆஃப் அப்படிதான் அப்படிதான் இருக்கும். ஆனால் நாளை மறுதினம் தொடங்கக்கூடிய மழை தொடர் மழையா இருக்கும், தூறல் சாரல் லேசான மழை மிதமான மழை என்று மாறி பொழிந்து கொண்டே இருக்கும். சென்னைக்கு நாளை மறுதினம் தொடங்கக்கூடிய மழை 2 டேஸ் கண்டினியூ ரெயின் தான், அதாவது தூறல் தூறிக்கொண்டே இருக்கும். மழை சில நேரத்தில் வலுத்து பெய்யும், சில சமயம் காற்றோட மழை பொழியும். காற்றுனா ரொம்ப பெரிய காற்றுல ஒரு 35-40 கிலோமீட்டர் காற்று தான். கடந்த முறை வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இப்பொழுது மண்டலம் கிடையாது, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் அதிகபட்ச தீவிரம், காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். இதுல ஒரு சின்ன காற்று இருக்கும், எப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டர் சைக்கிள் ஸ்பீட், சைக்கிள்ல கொஞ்சம் ஸ்பீடா போனா எவ்வளவு ஸ்பீடோ அவ்வளவு ஸ்பீட், அவ்வளவு ஸ்பீட்ல ஒரு காத்து இருக்கும், அந்த காத்தோட ஒரு மழை பொழிவு இருக்கும்.
சீரான ஒரு மழையை கொடுத்து கொண்டே இருக்கும். தூறலாகவே இருக்கும், திடீரென்று கனமழை பெய்யும், திடீரென்று மிதமான மழை பெய்யும், மாறி மாறி 18, 19 தேதி வடகடலோர மாவட்டங்கள் குறிப்பாக கடலூரில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் தான் இந்த மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும்தான் தொடர்ந்து மழை நீடித்து கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து கடலூரை ஒட்டி வந்தாலும், விழுப்புரத்தை ஒட்டி வந்து, செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி வந்து, மாமல்லபுரத்தை ஒட்டி வந்து, சென்னையை ஒட்டி வந்து, ஆந்திர பகுதியோட இடைப்பட்ட ஸ்ரீஹரிகோட்டா பழவேற்காடு வழியா உள்ள நுழைந்து அது அப்படியே திருப்பதி பகுதியை நோக்கி அது உள்ளே போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயலடைந்து போயிடும், உள்ள போய் செயலடைந்து போயிடும். திருப்பதி அதை தாண்டி போனோடனே செயலடைந்து போயிடும், கடப்பாடெல்லாம் போனோடனே செயலடைந்துடும். இதுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு, நீண்ட நேரம் மழைப்பொழிவு வந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ஆந்திராவின் தெற்கு பகுதிக்கும் நீண்ட நேரம் மழை கொடுக்கும். இப்போ வந்து கடலூர் மாவட்டத்தில் தொடங்கினா ஒரு நாளோட முடிஞ்சிடும், விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கினா ஒரு 1.5 நாள், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு 2 நாள் மழை இருக்கிறது, ஆந்திர பகுதிக்கு 3 நாள் மழை இருக்கு. 20ஆம் தேதியும் ஆந்திர மாநிலத்தில் மழை தொடரும். எத்தனை நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை தொடரும் சார்? அதாவது தற்பொழுது இந்த நிகழ்வால 18, 19, 20 3 நாள் இந்த நிகழ்வால. இந்த நிகழ்வு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு இல்ல, அதனால இது அரபிக்கடலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வடதமிழக கரையோரமாகவோ அல்லது மத்திய தமிழக கரையோரமாகவோ செயலிழந்து ஒரு மேலடுக்கு சுழற்சியா நீடித்து கொண்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, இப்போ பெய்தது பாருங்க, மாலை இரவு வெப்பசலன மழை அல்லது கொஞ்சம் வடகிழக்கு பருவக்காற்றோட இணைந்த மழையா, மிதமான மழையா, மிதமான மழையா வரக்கூடிய 21, 22, 23ஆம் தேதியும் நீடிக்கும். ஆனா பாதிக்கும் மழை கிடையாது. 18, 19, 20 இந்த 3 நாட்களுக்கு மட்டும் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாதிக்கும் மழை தெரியுது. தவிர அதுக்கு பிற மாவட்டங்களுக்கு பாதிக்க இல்லை. அந்த 21, 22, 23ல லேசா மிதமா நீடித்து கொண்டிருக்கும். இதற்கு அடுத்தபடியா 23ஆம் தேதி இலங்கையை ஒட்டி, கிட்டத்தட்ட இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில ஒரு காற்று சுழற்சி உருவாகி வடகிழக்கு பருவக்காற்றை தொடங்குறது. அது என்ன, ஒரு பெரிய சிஸ்டம் இல்லைன்னா கூட எந்தவித நிகழ்வும் இல்லாத காரணத்தினால தமிழகத்துல வடகிழக்கு காற்று நுழைய போகுது, கீழே காற்றா. ஆக வடகிழக்கு பருவமழை எல்லா மாவட்டங்களுக்குமே சீரா இருக்கும். ஒரு 5, 8, 4, 3 அப்படின்னு திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் 23ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும். எல்லா நாளும் மழைதான், எல்லா நாளும் அதிகாலையில எல்லா நாளும் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். 23ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாளுமே தமிழகத்துல பெரும்பாலும் அதிகாலை நாளே அந்த ஸ்கூல் லீவ் விடுறது, இதான் பிரச்சனை. காலையில பாத்தீங்கன்னா மழை பொழிவு இருக்கும், 9 மணிக்கு ஸ்கூல் திறக்கும், அந்த நேரத்துல விட்டுரும், சில நாள் விட்டுரும், சில நாள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாள் முழுவதும் பெய்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வானிலை அமைப்பு வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து வரப்போகிறது. இந்த இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி என்ன ஆக போகுதுன்னா, 26ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து, டெல்டா மாவட்டங்களாம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு கன மிக கனமழையை இம்மாத இறுதி நாட்கள் கொடுக்க இருக்கிறது. அதே நேரத்தில் திருவள்ளூர் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி கொடுக்கும். இப்படிப்பட்ட பாதிக்கும் மழை 25 சென்டிமீட்டர் சென்னைக்கு இருக்காது, 4, 5, 3, 8 இப்படிப்பட்ட மழைப்பொழிவு சென்னைக்கும் 23ஆம் தேதிக்கு மேல தொடரும் டிசம்பர் 5 வரை. ஆக ஒரு 10 நாட்களுக்கு சென்னைக்கு மீண்டும் மழை இருக்கிறது. ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு மழை இருக்காது, பெய்ய வடிய அப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு இருக்கும் சென்னைக்கு. கடலூருக்கு தெற்கே விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரிக்கும் தெற்கே டெல்டா மாவட்டத்தை தாண்டி புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் ஒரு பாதிக்கும் மழைன்னே சொல்லலாம், அதிக மழை. இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் பாதிச்சிருச்சு, கன்னியாகுமரியை பாதிச்சிருச்சு, சென்னையை பாதிச்சிருச்சு, இன்னும் மத்திய மாவட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அது விட்டு வைக்காது. அதுக்கு வந்து ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நவம்பர் மாத இறுதி நாட்கள், டிசம்பர் மாதம் முதல் 3-4 நாட்கள். அதில் 2 நிகழ்வு தெரியுது. ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் உருவாகி, அதாவது டெல்டா மாவட்டங்கள் வட இலங்கையை ஒட்டி வந்து 30ஆம் தேதிக்குள் மழை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல்ல சுமத்ரா தீவு அருகே உருவாகி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா, அந்த மழை தான் கொஞ்சம் கூடுதல் மழை. அதாவது டிசம்பர் 1லிருந்து 5ஆம் தேதி வரக்கூடிய மழை தான் கண்டிப்பா டெல்டாவிற்கு ஒரு பாதிக்கிற மழையா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மட்டுமல்ல, வட இலங்கை, யாழ்ப்பாணம் பகுதி, தமிழர் பகுதிகளாம், இலங்கை பகுதியெல்லாம் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிவாக இலங்கை பகுதிக்கு தான் பாதிக்கிற மழையா டிசம்பர் மாதம் முதல் 4 நாட்களுக்கு ஒரு மழை பொழிவு இருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா, விவசாயிகள்லாம் அதிக உரமிடாமல்,
அளவான உரம் ஒரு 4 நாட்கள் தண்ணிக்குள்ள அந்த பயிர் இருந்தால் கூட எளிதில் அழுகாமல் இருக்கணும்னா ஒரு ஆணித்தனமான ஒரு பயிரை உருவாக்கணும்னா அதிகமா உரம் இப்ப போட வேண்டாம். அப்படிப்பட்ட பயிரை டெல்டா மாவட்டங்களில் நாம வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். டிசம்பர் மாதம் முதல் 4 நாட்கள் அந்த மழைப்பொழிவு தருகிறது. 23ஆம் தேதியிலிருந்தே மழைப்பொழிவு தான் எல்லா மாவட்டங்களுக்குமே. மழைப்பொழிவு அதிகாலை நேரத்துல கண்டிப்பா எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்னும் ஏரி குளங்கள் நிரம்பலையோ அந்த ஏரி குளங்கள் எல்லாம் டிசம்பர் 5க்குள்ள நிரப்பிடும். அதுக்கு பிறகு வர்றது எல்லாமே எக்ஸஸ் தான், எல்லாமே எக்ஸஸ் தான். 18ஆம் தேதியில தொடங்குற மழை பெரிய மழை, அது வந்து 2 நாட்கள் தொடர் மழையா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. 23ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் எல்லா நாட்களிலும் மழைப்பொழிவு இருக்கும்ன்றீங்க. டிசம்பர் 5 வரை மழைப்பொழிவு இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை அப்டேட்டடா கொடுத்துருக்கீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு செல்வகுமார் சார். நன்றி சார். நன்றி.